हेलो फ्रेंड्स वेलकम टू क्लास रूम स्टडीज इनकी नम्बर पाकपो टापिक वो टाइम मैनेजमेंट टाइम और मुख्य विषय आना नम्बर सब पे ऐसा पे एपी मैनज पड़ूंग बेसिक ईडियाँ सो नम्बर वीडियो पता पाकपो वीडियो नम्बर कपड़ोना टाइम मैनजमेंट इंट्रोडक्शन अदक्री डेवलपुक टिप्स अच्छी पाकपो इंट्रोडक्शन टाइम मैनजमेंट मतदेपोल स्पीकिंग लिसनिंग राइटिंग अंत स्किल्सपोल टाइम मैनजमेंट स्किल नमक टाइम इलेना नम्बर टाइम नम्बर एफक्टिव प्रोडक्टिव और वाले यूस पड़ोमो टाइम मैनजमेंट सो इत टाइम मैनजमेंट बेसिक ट्रेट्स वा रूल आट இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க ஒரு நாலு கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த நாலு கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணுறது மூலமாக அவங்க ஈஸியாக அவங்க லைஃப்பில் சக்சீட் ஆகிறாங்க. அந்த நாலு கிரைட்டீரியா என்னென்னா, ஒன்று ஆர்கனைஸ்டாக இருக்கிறது, அதாவது நம்ம கொடுக்கப்பட்ட டைமை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கும், அடுத்தது ஸ்ட்ரக்சர், ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு குட் டிசிப்ளின் அண்ட் குட் ஹேபிட். இது இந்த நாலத்தையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறது மூலயமா அவங்க வந்து அவங்கவுங்க லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க. ஸோ அடுத்தது நம்ம ஒர்க் டாஸ்க், அதாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம், எப்படி கிளாஸிஃபை பண்ணிக்கிறோங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டீஃபன் காவிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, ஆத்தர் ஆஃப் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். இப்போ வரைக்கும் இந்த புக்கை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அவர் வந்து அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கான வேலையை அர்ஜென்ட், நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட், நான் இம்பார்ட்டன்ங்கிறத நாலு பேசிக் கிரைட்டீரியா வச்சு இன்னும் நாலு அட்வான்ஸ்டான கிரைட்டீரியாவை க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதுதான் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். இதுதான் ஃபஸ்ட்டு ரெண்டு கிரைட்டீரியா. இதில் ரெட்டில் இருக்கிற கிரைட்டீரியா தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த வேலை வந்து அர்ஜென்ட்டாகவும் இருந்திருக்கணும், அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டாகவும் இருந்திருக்கணும். அப்படி மாதிரியான வேலையை தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அதே சமயம் இம்பார்ட்டண்ட்டான வேலை ஆனால் அது இப்போது அர்ஜென்ட் இல்லை, அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் நடக்க போதுன்னா, அந்த மீட்டிங் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தாலும் கூட ஒரு மாதத்துக்கு நடக்க போகிறதுனால, ஒரு மாதத்துக்கு அப்புறமேக்கு நடக்க போகிறதுனால அதுக்கு இப்போது அர்ஜென்ட் இல்லை, அதனால் இது வந்து செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அடுத்த ரெண்டும் ஒயிட் பாக்ஸஸில் கொடுத்துருக்கோம், அதாவது அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். இது தேவையில்லாத விஷயத்துக்கும் அதிக தேவை உள்ள விஷயத்துக்கும் இடைப்பட்ட விஷயம்தான் இது. அடுத்தது நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், இதுதான் தேவையில்லாத விஷயம், அதாவது தேவையில்லாத மெயில்ஸ், மெசேஜஸ், கால்ஸ் இது எல்லாத்தையும் ஃபுல்லாக இக்னோர் பண்ணால் டைமை கன்சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங், டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸுங்கிறத நான் ஒரு பேசிக்காக 5 கேட்டகரிஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன், அதாவது த பவர் ஆஃப் நோ. நம்ம எல்லாருமே நோ சொல்லி பழகிக்கணும். என்னடா இப்படி சொல்லிடுறேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நோவை விட எஸ்ஸை விட நோக்கு தான் அதிக பாசிட்டிவிட்டி. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு எஸ் சொல்கிறீங்க, எந்தெந்த விஷயத்துக்கு நோ சொல்கிறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்தெந்த விஷயம் சுத்தமாக நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறதுக்கு நோ சொல்லி பழகுங்க. இது மூலயமா நம்மளுக்கு நிறைய டைம் கன்சர்வ் ஆகும், அதே சமயம் உங்களோட டைமை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். டெலிகேஷன், அடுத்த டாபிக் டெலிகேஷன். ஸோ டெலிகேஷனுங்கிறது தமிழில் சொல்லணுன்னா தூதுறவுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு பேசிக்காக ஒரு டீமில் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா, அந்த டீமுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கப்படுதுன்னா, அந்த ஒர்க்கை வந்து உங்கள் டீம் மெம்பர்ஸ் எப்படி செஞ்சிட்ருக்காங்க, எந்த நேரத்தில் செஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் அந்த ஒர்க்கை எப்படி செஞ்சிட்ருக்கீங்க, எவ்வளோ நேரத்தில் செஞ்சிட்ருக்கீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிற மூலயமா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் க்ரியேட் ஆகும், அதன் மூலயமா நீங்கள் வந்து டயத்தை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்தது மேக் டைம் டு பி எஃபெக்டிவ், அதாவது நீங்கள் ஒரு டைமை யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அந்த வேலை வந்து எஃபெக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிவைட் யுவர் டைம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிங்கிறத நீங்கள் வந்து காஷியஸாக இருக்கணும். அடுத்தது இன்ட்ரப்ஷன், அதாவது இன்ட்ரப்ஷனுங்கிறது நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள், அதாவது இதுதான் பேசிக்கான இன்ட்ரப்ஷன். இந்த இன்ட்ரப்ஷன்னால தான் நம்ம டயத்தை வந்து மேக்ஸிமமாக இழக்கிறோம், அதாவது தேவையில்லாத கால்ஸ், மெசேஜஸ், இல்லட்னா
தேவையில்லாத ஒரு வேலைகள். இதனால் தான் நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம். அடுத்து சிசிஃபஸ் மெத்தட். இது வந்து ரொம்ப ஃபேமஸான மெத்தட், ஒரு ஃபேமஸான எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். வேர்ல்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்குற மெத்தடில் இதுவும் ஒன்று. அதாவது சிசிஃபஸ்ங்கிற ஒருத்தவர் கிரீக்கில் ஒரு பனிஷ்மெண்ட் அச்சீவ் பண்ணிகிட்டு இருந்தார். அது என்னென்னா, ஒரு பெரிய மலைக்கு கீழே இருந்து ஒரு ஒரு ராக், உருண்டையான ராக்கை அவர் வந்து மேலே கீழேருந்து மேலே தள்ளிட்டு போகணும். மறுபடியும் தள்ளிட்டு போகிறது எதுக்காகன்னு கேட்டால், மறுபடியும் அந்த ராக்கை மேலே கொண்டு போய் விட்டுட்டு அந்த ராக் கீழே உருண்டோடுறத அவர் பார்க்கணும். அதுதான் அவரோட வேலை. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த சிசிஃபஸ் மாதிரி தான், அவர் எப்படி ஒரு நோக்கமே இல்லாமல் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரோ, நம்மளுக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து வேலைகளின் டிமாண்டாக இருக்கும் நம்ம எப்போதுமே வேலைக்கு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம், நம்மளுக்கு எப்போதுமே ஒரு வேலை இல்லாமல் இருந்ததில்லை, ஏதாச்சும் ஒரு சின்ன வேலையாச்சும் இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத கற்றுக்கணும். அதுதான் இந்த சிசிஃபஸ் மெத்தடுங்கிறது. இப்போது அடுத்தது, இந்த டைம் மேனேஜ் பண்ணாத சில பேர் அவங்க லைஃப்லேயோ இல்லை அவங்களோட ஒர்க்லேயோ டெய்லி ரொட்டீன்லேயோ ஈஸியாக டிமோட்டிவேட் ஆகுறாங்க. ஸோ அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறதுனா, நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணி செய்யணும். அந்த வேலைக்கான ஒரு கிளியர் விஷன் உங்கள்கிட்ட இருக்கணும், ஒரு முக்கியமான வேலையாக இருக்கணும். ஆனால் இது எல்லாமே எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். அதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு கான்ட்ரவாக என்ன சொல்லலான்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு விருப்பமே இல்லாத ஒர்க்கை செஞ்சாலும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் எனர்ஜியோடையும் ஃபோக்கஸ்டோடையும் செஞ்சீங்கன்னா, அதை ஈஸியாகவும் டைம் கன்சர்விங்காகவும் கொஞ்ச நேரத்துலையும் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ஒரு பேசிக் தியரி, இதை ஃபாலோ பண்ண பாருங்கள். அடுத்து, எவ்வளோ தான் நம்ம வேலை செஞ்சாலும் நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாது, வி ஆர் ஹியூமன்ஸ். ஸோ நம்ம எவ்வளோ தான் டைம் ப்ரிப்பேர் பண்ணாலும் டைம் மேனேஜ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் தேவை. அதுதான் இந்த டாபிக், யூ நீட் டு கிவ் யுவர் செல்ஃப் ரூம் டு ப்ரீத். நீங்கள் அடுத்தடுத்தது அன்பிரடிக்டபிள் இன்ட்ரப்ஷன்ஸ் அப்புறம் சிஃபிஸ் எஃபெக்ட் இதை எல்லாத்தையும் அனுபவித்தாலும், உங்களுக்குன்னு ஒரு கிளியர் ஹெட், ஒரு கிளியர் ஃபோக்கஸ்ட் மைண்டை வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் உங்களையே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் இதை செய்ய தவறிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு அழுத்தத்துக்கு உட்படுவீங்க. இதை தவிர்க்க பாருங்கள். தேங்க்யூ.